உங்கள் டாண்ட்ரஃபை 100% கண்ட்ரோல் செய்து கூந்தலை ஸ்ட்ராங் ஆக்குகிறது. சின்ன வெங்காயம் டாண்ட்ரஃப்க்கு பெரிய வித்தியாசம். என் மருமகளுக்கு ஒன்னு ஆயிடக் கூடாது. அவளை பொழைக்க வை, நான் உனக்கு பால் காவடி எடுக்கிறேன். அன்னைக்கு ஒன்னு ஆகாதுமா, நீங்க அழாம இருக்குமா? ஒண்ணு இல்ல அக்ஷயா, நீ வாங்கம்மா, சீக்கிரம் அழாதுமா. போங்க, நீ போங்க. நீங்க பழனிக்கே போய் பால் காவடி எடுத்தாலும் அந்த இனியா பழைக்க மாட்டான். அவ கதை முடிஞ்சது. பாவம், அண்ணிய கையில மாலை வாங்கிட்டு போக சொல்லலாம், ஆனா அதை நம்ப சொல்ல முடியாதே. அவங்களே பார்த்து போகும்போது மாலை வாங்கிட்டு போட்டுமே. இனியா ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிருச்சுமா? என்ன டாக்டர், டாக்டர் இனியாவுக்கு இப்போ ஓகே தானே டாக்டர்? ஒன்னும் ஆபத்துலயே சொல்லுங்க டாக்டர், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். டோன்ட் வரி மிஸ்டர் விக்ரம், அவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. Thank you, thank you. மிஸ்டர் விக்ரம், ஏய் சொல்லுங்க டாக்டர். அன்ஃபோர்ச்சூனேட்லி ஆக்சிடென்ட்ல உங்க கால் ரொம்ப பாதிக்கப்பட்டது. மூணு இடத்துல போன் பிராக்சர் ஆயிருக்கு, கால் பாதம் டேமேஜ் ஆகி நர்வ்ஸ் சிலது கட் ஆயிருக்கு, பிளட் நிறைய கிளாட் ஆயிருக்கு. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது மூணு நாள்ல ஆபரேஷன் பண்ண வேண்டியிருக்கும், ஈவன் பிளாஸ்டிக் சர்ஜரி கூட பண்ண வேண்டியிருக்கும். பரவாயில்ல டாக்டர், எத்தனை ஆபரேஷன் வேணாலும் பண்ணுங்க டாக்டர். இனியா பழையபடி வேணும் டாக்டர். விக்ரம், இது எல்லாம் ஒரு ட்ரை தான். மேபி கால் சரியாகலாம், இல்ல ஆகாம போய் இடது காலை எடுக்க வேண்டி வந்தாலும் வரலாம். என்ன டாக்டர் சொல்றீங்க? சான்சஸ் ஆர் தேர். ஏன்னா ஆக்சிடென்ட் ஆகி நிறைய கண்ணாடி பீஸ், இரும்பு தூள் எல்லாம் அவங்க கால் காயத்துக்குள்ள ஊடுருவி இருக்கு. இதெல்லாம் செப்டிக் ஆகி சீல் வைக்காம காப்பாற்றணும், அதனால உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும். இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுதான் ஆபரேஷன் பண்ண முடியும். ஆமா சார், அதுக்கு நிறைய செலவாகும். நீங்க என்ன பண்றீங்க, இமிடியேட்டா ஒரு 5 லட்சம் கவுண்டர்ல கட்டிடுங்க, அப்புறம் ஆபரேஷனுக்கான வேலையை நாங்க ஆரம்பிச்சிடுறோம், சரிங்களா? ஓகே, வாங்க போலாம் சார். ஐயோ இனியா, உனக்காமா இப்படி ஒரு நிலைமை வரணும்? யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காத உனக்காமா இப்படி ஒரு நிலைமை வரணும்? ஐயோ அப்பனே முருகா, தயவு செஞ்சு இனியா பழையபடி வேணும்பா, ஏதாவது பண்ணுப்பா. சார், ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க சார், அவங்க குணமாயிடுவாங்க.
அந்த பொண்ணு பழையபடி நல்லா நடப்பாங்க சார். தைரியமா இருங்க. Thank you. Thank you. Thank you sister. சார் முதல்ல கவுண்டர்ல போய் பணத்தை கட்டுங்க. அப்பதான் ட்ரீட்மென்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரி. சீக்கிரம் கட்டிடுங்க சார். ஸ்கேன் ரிப்போர்ட்ல எடுத்துட்டு வந்துட்டீங்களா? டாக்டர் ரவுண்ட்ஸ் பேர் காரு. ஓகே. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாருங்க. நான் கூப்பிடுறேன். சரி மேடம். ஹலோ சொல்லுங்க. 50,000 ரூபாய் தேரும். இப்போ 2-3 லட்சம். ஓகே மேடம். பேஷண்ட் நேம் இனியா திருவாசகம். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, செக் பண்ணிட்டு சொல்றேன். ஓகே. 5 லட்சம் பே பண்ணணும் சார். மேடம் டக்குன்னு அந்த அளவுக்கு ஒரு அமௌண்ட் ஏற்பாடு பண்ண முடியல. 3 லட்சம் இருக்கு, அதை நான் உடனே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். நீங்க ட்ரீட்மென்ட் ஆரம்பிச்சிருங்க, நான் கொஞ்ச நேரத்துல மீதி பணத்தை. சாரி சார், அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. ப்ளீஸ் ப்ளீஸ் மேடம், நான் இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் தான். என்ன நம்பல? என்ன, ஒரு நிமிஷம், என்னோட ஐடி கார்டு பாருங்க. ஓகே ஓகே சார், நம்புங்க ப்ளீஸ். அதுல பே பண்ணிடலாம்ல? இதுல ஸ்கேன் பண்ணுங்க சார். பேமெண்ட் போயிருச்சு மேம். 2 லட்சம் செக் பண்றேன் சார். ஓகே சார். ஓகே 50. ஓகே சார், நான் பில் எடுத்துக்கிறேன். பேலன்ஸ் பே பண்ணுங்க. இன்னொரு 50,000 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஓகே இன்னொரு 50 செக் பண்ணுங்க. ஓகே ஓகே சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்தாங்க சார் பில்லு. தேங்க்யூ தேங்க்யூ மேம். வீடியோ கால்ல பேசிட்டு இங்கதான் உள்ள. கொஞ்சம் யாழ்னி சாரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்